நான் தான் கைலாசநாதர், நான் தான் சிவபெருமாள் என்று உலகத்தை ஏமாற்றக்கூடிய இந்த ஏமாற்றுக்காரருடைய கதையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2018 ஆண்டிலிருந்து இந்தியா ஒரு வாண்டடான கிரிமினல் போன்று இந்த நபரை தேடிக்கொண்டிருக்கிறது. உலக உருண்டையில் எங்கே தான் அந்த நாடு இருக்கிறது, எந்த புள்ளியில் அந்த நாடு இருக்கிறது என்ற எந்த விதமான விளக்கமும் இல்லாத போது, எந்த விதமான அடையாளமும் இல்லாத போது எப்படி கைலாசா என்கிற இந்த வர்ச்சுவல் நாட்டிற்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். What measures can be implemented at the national and international levels to stop the persecution of the Supreme Pontiff of Hinduism or the 2 billion Hindu diaspora and Kailasa? And allow the time-tested principles and solutions and policies of Hinduism. வணக்கம். நீங்க பார்த்த இந்த வீடியோவிற்கு பின் உங்களுக்கு சிரிப்பு வந்திருக்கலாம், அல்ல ஒரு சில நபர்கள் ஆச்சரியப்பட்டிருப்பார்கள். ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், நித்யானந்தாவை பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சு கொண்ட நபர்கள் அனைவருமே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தில் இருக்கிறார்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம், யுஎன்எல் கைலாசா என்கிற இந்த வர்ச்சுவல் நாட்டிற்கு அங்கீகாரம் கிடைத்துவிட்டது. யுஎன்எல், யுனைடெட் நேஷன்ஸில் கைலாசா ஹிந்துவை பற்றி, ஹிந்து கலாச்சாரத்தை பற்றி, ஹிந்து அக்ரிகல்ச்சரை பற்றி பல்வேறு விஷயங்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். எப்படி நடந்தது? உண்மையிலேயே கைலாசா யுஎன்எல் கலந்து கொண்டதா? உண்மையிலேயே கைலாசா என்கிற இந்த வர்ச்சுவல் நாட்டிற்கு அங்கீகாரம் கிடைத்துவிட்டதா? இது போன்ற பல்வேறு விளக்கங்களை, பல்வேறு கேள்விகளுக்கான விடயத்தை இந்த பதிவில் நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். மா விஜயப்பிரியா நித்யானந்தா, இவர் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த அந்த பெண்மணி. கைலாசா என்கிற இந்த நாட்டிற்கான பல்வேறு விஷயங்களை, பல்வேறு நல்ல விஷயங்களை எடுத்துக்காட்டக்கூடிய இந்த பெண்மணி, இந்தியா இவருடைய குருவான நித்யானந்தாவை விரட்டடித்து விட்டார்கள், ஆன்டி ஹிந்துக்கள் விரட்டடித்து விட்டார்கள். அதனால் இந்த அனைத்து விஷயத்தையுமே யுஎன் அதற்கான ஆக்ஷனை எடுக்க வேண்டும். இது போன்ற பல்வேறு விஷயங்களை எடுத்து வைத்தார். 10,000 மேற்பட்ட ஹிந்து ப்ராக்டிசஸ்களை பற்றி பேசியிருக்கிறார், ஹிந்து அக்ரிகல்ச்சர் விவசாயத்தை பற்றி பேசியிருக்கிறார். இது போன்ற எத்தனையோ கிளைம்ஸ்களை செய்த இந்த பெண்மணி ஒட்டுமொத்த உலகத்தை ஏமாற்ற பார்த்தார்கள். மீண்டும் ஒரு முறை, எந்த அளவில் நித்யானந்தா இந்த உலகத்தை ஏமாற்றி வருகிறாரோ, அதாவது எந்த விதமான நாடும் இல்லாமல், அந்த நாட்டிற்கான எந்த விதமான படங்களும் இல்லாமல், ஒரு கிரீன் மேட்டை போட்டு ஒரு ஸ்டுடியோக்குள் உட்கார்ந்து கொண்டு, நான் தான் கைலாசாவில் இருக்கிறேன், நான் தான் கைலாசநாதர், நான் தான் சிவபெருமாள் என்று உலகத்தை ஏமாற்றக்கூடிய இந்த ஏமாற்றுக்காரருடைய கதையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2018 இந்தியா ஒரு வாண்டடான கிரிமினல் போன்று இந்த நபரை தேடிக்கொண்டிருக்கிறது. ரேபிஸ்ட், மர்டர் போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த நபர் மீது இருக்கிறது. ஆனால் இந்த நபர்கள் யுஎன்எல் போய், இந்தியா எங்களை விரட்டியடித்து விட்டார்கள், எங்களுடைய குருவை விரட்டியடித்து விட்டார்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஹிந்து நாடு கைலாசா மட்டும்தான் என்று எந்த அளவில் பீலாவிட்டிருக்கார்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த விஷயத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோ இன்றைக்கி வைரலாகி கொண்டிருக்கிறது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு காரணங்கள், யுனைடெட் நேஷன்ஸை வெளிவந்து இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பெண்மணி அவர் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த பெண்மணி எடுத்து வைக்கக்கூடிய அந்த விஷயம், கைலாசா யுஎனால் அங்கீகாரம் பெற்ற ஒரு நாடாக மாறிவிட்டது என்கிற அனைத்து விஷயமே பொய் என்று கூறிவிட்டார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய 193 நாடுகள் யுஎன்எல் அங்கீகாரம் பெற்ற நாடுகளாக இருக்கிறது. இது போன்ற பல்வேறு நாடுகள் இன்றைக்கும் ப்ராப்பராக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு கூட அந்த அங்கீகாரம் கிடைக்கவில்லை. செலெக்ஷன் கமிட்டியில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்தியாவும் ஒரு நாடு, அதாவது இந்த அனைத்து நாடுகளுமே என்ஓசி, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், நாங்கள் வந்து கைலாசாவை எதிர்க்கவில்லை, கைலாசாவை ஒரு நாடாக நீங்கள் அமைத்து விடலாம் என்று கூறினால் மட்டும்தான் அந்த யுஎன் அங்கீகாரம் கிடைக்கும். ஆனால் இந்த இடத்தில் எதுவுமே இல்லாத போது, எந்த அடையாளமுமே இல்லாத போது, உலக உருண்டையில் எங்கே தான் அந்த நாடு இருக்கிறது, எந்த புள்ளியில் அந்த நாடு இருக்கிறது என்ற எந்த விதமான விளக்கமும் இல்லாத போது, எந்த விதமான அடையாளமும் இல்லாத போது எப்படி கைலாசா என்கிற இந்த வர்ச்சுவல் நாட்டிற்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். கைலாசா நித்யானந்தா தன்னுடைய ஒஃபிஷியல் பக்கத்தில் ஒரு ஃபோட்டோவை பகிர்கிறார். அந்த ஃபோட்டோவில், ஒஃபிஷியல் விசிட் பை கைலாசா டெலிகேஷன் டு த யுனைடெட் நேஷன்ஸ் இன் ஜெனவா ஆன் February 22-24, 2023, அண்ட் அக்கௌண்ட் பை கைலாசாஸ் பர்மனன்ட் அம்பாசிடர்.
கைலாசாவுடைய பர்மனன்ட் அம்பாசிடர்ஸ்கள் யுஎன்ல இருக்கக்கூடிய ஜெனீவாவில் நடக்கக்கூடிய இந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டார்களாம். பிப்ரவரி 22-24 வரை அதற்கான பல்வேறு பிரச்சாரம் பல்வேறு போட்டோக்களை சோஷியல் மீடியாவில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இதில் 5 புள்ளிகளை நீங்கள் பார்க்க வேண்டும். யார் இந்த பெண்மணி, அதாவது விஜயபிரியா நித்யானந்தாவுடைய ஐடென்டிஃபிகேஷன் என்ன? இதை நீங்கள் பார்க்கும்போது தன்னை பெர்மனன்ட் அம்பாசிடர் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கைலாஷா என்று யுனைடெட் நேஷன்ஸில் கூறியிருக்கிறார். இந்த பெண்ணுடைய அடுத்த அடையாளத்தை பார்த்தீர்கள்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பெண்மணி மைக்ரோபயாலஜி கனடா யூனிவர்சிட்டியிலிருந்து 2014 முடித்திருக்கிறார். இதற்கு மேல் இவருடைய லிங்க்டின் பக்கத்தை அலசி பார்க்கும்போது தனக்கு இங்கிலீஷ், பிரெஞ்சு, கொரேல் போன்ற பல்வேறு மொழிகள் தெரியும் என்று எழுதியிருக்கிறார். கைலாஷா ஹிந்து வர்ச்சுவல் நாடு, ஆனால் அதில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை, அதாவது கைலாசாவுடைய ஒரு டிப்ளமேட்டிக் ஸ்டேட்டை இந்த நபர், இந்த பெண்மணி எடுத்து வைத்திருக்கிறார். இந்த பெண்ணுடைய கையில் நீங்கள் பார்த்தீர்கள்னா நித்யானந்தாவுடைய டாட்டூ இருக்கிறது. அந்த அளவில் தீவிரமான ரசிகை, தீவிரமான பக்தராக இருக்கிறார் இந்த பெண்மணி. சரி, இந்த பெண் மட்டும் யுஎனுக்கு போனாரா என்றால் கிடையாது. இந்த பெண்மணியுடன் லூயிஸ் சீஃப் சோனா காமந்த் போயிருக்கிறார், கைலாசா யூகே சீஃப் நித்யா ஆத்மதாயக்கி போயிருக்கிறார், கைலாசாவுடைய ஃப்ரான்ஸ் சீஃப் நித்ய வெங்கடேசனந்தா அவர் போயிருக்கிறார், கைலாசாவுடைய செலோவியன் மா பெரியமரா நித்யானந்தா, இந்த 5-6 நபர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு புறம் பார்க்கும்போது இந்த வீடியோ வைரலானதற்கு பின், இவர்கள் செய்த சேட்டை, இவர்கள் செய்த பொய்கள் வெளியானதற்கு பின், அந்த பொய் என்ன அதையும் நான் எடுத்துக்காட்டுகிறேன். நேற்று ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் இதே பெண்மணி. ஐ வுட் லைக் டு கிளாரிஃபை தட் ஐ ஸ்டேட் தட் பகவான் நித்யானந்த பரமஹன்சா இஸ் பர்சிக்யூட்டட் இன் ஹிஸ் பர்த் பிளேஸ் பை சர்டன் ஆன்டி ஹிந்து எலிமெண்ட்ஸ். த யுனைடெட் ஸ்டேட்ஸ் கைலாஷா holds India high regards and respect India as Guru Peetham. Thank you, Ma Vijayapriya Nithyananda. இவருடைய வீடியோவை நாங்கள் போட்டால் எங்களுக்கு ஸ்ட்ரைக் அடிச்சு விடுவார்கள். ஏன்னா இவர்களுடைய வீடியோவை போட்டாலே யாருமே அந்த வீடியோவை யூஸ் பண்ணக்கூடாது என்கிற ஒரு வேலையை இவர்கள் பார்த்து வருவார்கள். ஒரு துளி வீடியோவை போட்டாலும் அது ஸ்ட்ரைக்காக மாறிவிடும். அதனால் அவருடைய வீடியோவை போடவில்லை, அந்த ட்விட்டர் பக்கத்தை போடுகிறோம். அவருடைய அந்த வீடியோவை நீங்களே ட்விட்டரில் போய் பார்க்கலாம். இவர் கூற வரக்கூடிய விஷயம் என்னவென்றால், பகவான் நித்யானந்தா அவர்களை இந்தியா விரட்டியடித்து விட்டது. ஆன்டி ஹிந்து நபர்கள், அதாவது ஹிந்து மதத்தை வெறுக்கக்கூடிய நபர்கள் இவரை விரட்டியடித்து விட்டார்கள். அதனால் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கைலாஷா மனதில் இந்தியாவை பற்றின ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது. ஆனால் இந்த ஒரு சில நபர்கள், இவர்கள் செய்யக்கூடிய சதியால் தான் இன்றைக்கி நித்யானந்தா அவர்கள் இந்தியாவிற்கு வர முடியாமல் இருக்கிறார்கள். இந்திய அரசாங்கத்திடம் நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய கோரிக்கை, உடனடியாக இது போன்ற நபர்களை கண்டுபிடித்து அவர்கள் மீது சரியான ஆக்ஷனை எடுக்க வேண்டும். இது நேற்று வந்த விளக்கம். சரி, யுனைடெட் நேஷன்ஸ் இதற்கான கிளாரிஃபிகேஷனை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது இவர்கள் தன்னை என்ஜிஓவாக ரிஜிஸ்டர் செய்து பப்ளிக், ஓப்பன் பப்ளிக்காக அந்த இடத்துல ஒரு விண்டோவை கொடுப்பார்கள். அதாவது யார் வேணாலும் ப்ரீ புக்கிங் செய்து பப்ளிக் உட்காரக்கூடிய இடத்தில் நீங்கள் போய் உட்காரலாம், உங்களுக்கு கேள்வி கேட்பதற்கான அந்த நேரமும் ஒதுக்கி கொடுப்பார்கள். இவர்கள் தன்னை என்ஜிஓவாக ரெஜிஸ்டர் செய்து இந்த யுஎன் கான்ஃபரன்ஸில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கையில் மைக் வந்தவுடனேயே தன்னை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கைலாஷாவாக ரெப்ரசன்ட் செய்து பல்வேறு விஷயங்களை 2 நிமிடத்தில் பேசியிருக்கிறார்கள். அந்த வீடியோ காட்சிகளை தன்னுடைய இன்டர்நேஷ்னல் கனெக்ஷனை வெளிக்காட்டுவதற்காக ஒரு ப்ரொபகண்டாவாக இந்த நபர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீடியோ வைரலானதற்கு பின் இன்னைக்கு ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. எங்களுக்கும் இவர்களுக்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது, யுஎன் இவர்களை அங்கீகாரம் செய்யவில்லை, இந்த நபர்கள் யார் என்று எங்களுக்கு தெரியாது, தன்னை என்ஜிஓவாக மட்டும்தான் இவர்கள் ரெஜிஸ்டர் செய்திருக்கிறார்கள், அந்த அடிப்படையில் இவர்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சில வாய்ப்பு கிடைத்தது உண்மை, ஆனால் இவர்களுக்கும் யுஎனிற்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது என்று தெளிவாக யுனைடெட் நேஷன்ஸ் தன்னுடைய விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. நித்யானந்தாவுடைய மகிமை, நித்யானந்தாவுடைய பொய் பித்தாளாட்டங்கள், இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். ஆக மொத்தம் இந்த படங்கள், இந்த வீடியோக்கள் உண்மையாக இருந்தால் கூட யுனைடெட் நேஷன்ஸ் இவர்களை எந்த விதமான அங்கீகாரம் செய்யவில்லை என்பது தான் உண்மை. இவர்கள் ஒரு பொய்யை உங்கள் முன் பிரசன்ட் செய்திருக்கிறார்கள் மிகவும் அழகான முறையில். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி
சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.